குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். லோக்சபாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசிய போது ராகுலின் சாதி குறித்து அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பியது சமீபத்தில் சர்ச்சையானது. அதன் தொடர்ச்சியாக நடிகையும் பாரதிய ஜனதா எம்பியுமான கங்கனா ரணாவத் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ராகுலின் எடிட் செய்த போட்டோவை பதிவிட்டு அடுத்த சர்ச்சையை கிளப்பினார். தலையில் குல்லா, கழுத்தில் சிலுவை, நெற்றியில் சந்தனம், குங்குமம் வைத்தபடி இருக்கும் ராகுலின் போட்டோவை பதிவிட்டு அதற்கு கீழே யாருடைய சாதியையும் கேட்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விரும்புபவர் என்றும் எழுதியிருந்தார். கங்கனாவின் இந்த பதிவை நெட்டிசன்கள் பலரும் விமர்சித்தனர். இப்படி ஒரு பதிவை வெளியிட்ட கங்கனாவுக்கு எதிராக 40 கோடி ரூபாய் கேட்டு சுப்ரீம் கோர்ட் மூத்த வக்கீல் நரேந்திர மிஸ்ரா அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். ஒருவரின் எடிட் செய்த போட்டோவை அவரின் அனுமதி இல்லாமல் இன்டர்நெட்டில் வெளியிடுவது ஐடி சட்டப்படி சட்டவிரோதம். மீம்ஸ் போட்டு ஒருவரின் ஆளுமையை களங்கப்படுத்த யாரும் பார்லிமெண்ட்டுக்கு வரவில்லை. தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டதன் மூலம் ஐடி மற்றும் பிஎன்எஸ் விதிகளை கங்கனா மீறியுள்ளார். லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிடம் கங்கனா ரணாவத்தை கட்சியிலிருந்து நீக்க கோரிக்கை வைத்துள்ளோம் என்றும் மிஸ்ரா கூறியுள்ளார். கடந்த வாரம்தான் ராகுல் மது அருந்திவிட்டு பேசுவதாகவும் அவருக்கு போதை மருந்து சோதனை நடத்த வேண்டும் என்றும் பேசி கங்கனா கடும் விமர்சனங்களுக்கு ஆளானார்.